रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतोस्य दैक सिंधोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुश मुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्तदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनिय वन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் இந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்சீ குருகேச க்ளுத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் தீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே ஏழாம் பத்தில இரண்டாம் திருவாய்மொழி கங்குலும் பகலும் என்று இருக்கக்கூடியது கோயில் திருவாய்மொழி. விசேஷமான திருவாய்மொழி, ஏன்னால் திருவரங்கம் எம்பெருமான் பற்றியான 10 பாசுரங்கள் இருக்கிறபடியினால ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் என்றாலே ஆழ்வார்களுடைய விசேஷமான மங்களாசாசனம் பெற்ற ஒரு உத்தமமான திவ்ய தேசம் என்று பிரசித்தமானபடியினால திருவாய்மொழியில ரங்கநாதன் விஷயமாக 10 பாசுரங்கள் இருந்தாலும் 10 முத்தான பாசுரங்கள் என்று அழகாக சொல்வார்கள். ஆச்சரியமான பாசுரங்கள், நாயிகா பாவத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்கள், நல்ல அனுபவபூர்வமான பாசுரங்கள். ஸ்ரீரங்கத்திலே ராப்பத்து உற்சவத்திலே, அதாவது திரு அத்தியனோத்சவத்திலே இந்த ரங்கநாதன் விஷயமாக கங்குலும் பகலும் என்ற இந்த அனுசந்தானம் வரும்பொழுது சுவாமி நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவத்திலே பராங்குஷ நாயகியாக சாத்தமுடி சாத்துவார்கள். பெருமாள் எழுந்துருளி ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய காட்சி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேவையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி 6-ம் 10-ல் பார்த்தோமானால் திருவேங்கடமுடையான் சன்னிதியிலே சுவாமி நம்மாழ்வார் அங்கே சரணாகிதி எல்லாம் செய்தார் என்பதாக பார்த்தோம். ஆனாலும் திருவேங்கடமுடையானோட ஒரு சம்ஸ்லேஷம் என்பது வரலை. அதாவது சரணாகிதிக்கு பலனாக உடனடியாக திருவேங்கடமுடையான் சன்னிதியிலே சென்று ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் என்கிறபடியாக அங்கே ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணணும் என்பதாக ஆழ்வார் ஆசைப்பட ஆனால் அது நடக்கலை. அப்போ ஆழ்வார் சுத்தி பார்த்தான்னா அவரை சுத்தி இந்திரியங்கள்லாம் இருக்கிறபடினாலே ஓ எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு பிரதிபந்தகமான இந்த இந்திரியங்கள்லாம் இன்னும் விட்டு போகவே இல்லையே, இதெல்லாம் விட்டு போனாதானே எம்பெருமானை அனுபவிக்க முடியும்
என்பதாக அந்த ஒரு வியசனத்தாலே இந்திரியங்களோட கூட இருக்கக்கூடிய ஒரு வியசனம் அந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தினாலே பாடுகிற பாசுரங்களை எல்லாம் நாம் முன்னாடி போன திருவாய்மொழியில நாம் பார்த்தோம். இப்போ இப்பொழுது ஏழாம் பத்துல இரண்டாம் திருவாய்மொழியிலே ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் சந்நிதியிலே செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் என்பதாக ஆரம்பித்து அவருடைய திருவடிகளிலே சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார். அப்ப என்ன பொருத்தம் இதுல அப்படின்னா அது பிள்ளான்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். சங்கதி என்பதை ஆச்சரியமாக சாதிக்கிறார். இவர் திருவேங்கடமுடியானை சம்ஸ்லேஷிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த சம்ஸ்லேஷம் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா இந்திரியங்களோட சம்ஸ்லேஷம் கிடைச்சிருக்கு அது ஒரு கஷ்டம். எப்பவுமே எதை நம்ம ஆசைப்படுறோமோ அது கிடைக்காது, எதை வேண்டாம் நினைக்கிறோமோ அது கிடைச்சிரும். இது ரெண்டு கஷ்டம், ரெண்டு ரெண்டு விதமான கஷ்டம். இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் நமக்கு கரெக்டா முன்னாடி வந்து நிற்கும். அது மாதிரி ஆழ்வார் இந்திரிய சம்பந்தம் வேண்டாம்ங்கிற, பெருமாளுடைய சம்ஸ்லேஷம் வேணுங்கிற, ஆனா மாத்தி இருக்கு. இப்போ உடனே என்ன பண்றது அப்படின்னு கேட்டா தன்னுடைய அபேட்சிதங்கள்லாம் எதுவுமே கிடைக்காதபடினாலே எம்பெருமானை கூப்பிட்டு எம்பெருமானே இந்த இந்திரிய சம்பந்தத்தை நீ போக்கியடிக்க வேணும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனாலும் எதுவும் நடக்கல. அப்ப இந்திரியனாலே ஆழ்வார் பயந்து இருக்காருன்னு முன்னாடி பார்த்தோம். அதாவது என்ன கேட்டானா இந்திரியங்கள் ஆழ்வார் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா ஆழ்வார் இந்திரியங்களை ஜெயித்தவர். ஆனா கூட இந்திரியம்னாலே ஒரு பயம் இருக்கான். அப்போ ஆழ்வார் என்ன பண்ணார், சரி இனிமே நாம நேர திருவேங்கடமுடையான் இருக்கட்டும், நாம கோயிலிலே போய் பெரிய பெருமாள் திருவடிகளிலே விழுந்து நம்முடைய பாபத்தை எல்லாம் சொல்லலாம், நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கடித்துக் கொள்ளலாம் என்பதாக அங்கே ரங்கநாதனை சேவித்தாராம், பெரிய பெருமாளை சேவித்தாராம். ஆனால் அந்த பெரிய பெருமாளும் அங்கு ஒரு விசேஷமான கடாட்சம் பண்ணல. உடனே ஆழ்வாருக்கு இது என்ன, இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவே இல்லாத போலாக்கே, நான் இதை எப்படி சொல்லுவேன் என்னுடைய கஷ்டத்தை? அப்ப பெருமாள் கிட்ட கேட்கிறார், பெருமாளே பெரிய பெருமாளே திருவரங்கத்தாயே நீர் என்ன செய்வதாக உத்தேசம் அதை சொல்லிவிடும். என்னை என்ன என்னை என்ன செய்ய போகிறீர், என்னை எத்தனை நாள் இந்த சம்சாரத்தில் உட்காந்து வைக்க போகிறீர், என்னை என்னதான் செய்வதாக உத்தேசம் என்பதாக பெரிய பெருமாளை நோக்கி ஆழ்வார் கூப்பிடுகிற பாசுரங்கள். இதை சுவாபதேசத்தினாலே பேசாமல் அந்யாபதேசத்தாலே பேசுகிறார். அதாவது ஒரு நாயிகா பாவத்திலே பேசுகிறார். நாயிகா பாவத்திலே தாயோட திரு தாயாருடைய பாசுரமாக இந்த பாசுரம் இருக்கு. என் மகள் இப்படி இருக்கிறாளே, அதாவது நாயிகா பாவத்தில் ஒரு நாயகியானவள் ஒருத்தி, அவள் ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளோடு கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி என்று பிள்ளான் சாதிக்கிற ரீதியிலே கலந்து பிரிந்தவளான ஒரு பிராட்டியானவர் அந்த எம்பெருமானை பிரிந்த நிலையிலே மிகவும் துக்கப்பட்டு இருக்கும் போது அப்போ இவருடைய திருத்தாயார் என்ன பண்றார் அப்படின்னா இவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத பெரிய பெருமாள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். பெரிய பெருமாளே உம்மனை எடுத்துக்கொண்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரே அப்படின்னு கோயிலே பெரிய பெருமாள் சன்னதியிலே போய் இவளுடைய நிலையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருடைய திருத்தாயாராலையும் சொல்ல முடியலையா, ஏன்னா அந்த அளவு துக்கம், பெண்ணை காட்டிலும் தாயாருக்கு இன்னும் துக்கம் அதிகமா இருக்கான் தன் பெண் படுற கஷ்டத்தை பார்த்து. அதனால அதன் சொல்ல முடியாமலே பெரிய பெருமாள் கிட்ட போய் அவளுடைய நிலையை காண்பிக்கிறார். நீரே பாரும் அப்படின்னு அவளுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் சொல்லி அவள் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் சொல்லி அப்போ பெரிய பெருமாளை நோக்கி தாயார் சொல்லக்கூடிய பாசுரங்களாக பன்னியாபதேசத்திலே இந்த பாசுரங்கள் இருக்கின்றன. இப்போ ஆச்சரியமான பிள்ளானுடைய அவதாரிகையை நாம் பார்க்க போறோம். கங்குலும் பகலும் அப்படின்னு ஆரம்பிப்போம் முதல் பாசுரம். அதனால இப்படி திருவேங்கடமுடையானோடு சம்ஸ்லேஷிக்கப் பெறாத வியசனத்தாலும் தத் சம்ஸ்லேஷ பிரதிபந்தக பிரகிருதி தரிசன ஜனித வியசனத்தாலும் அத்தியந்தம் அவசன்னராய். ஒரு துக்கம் போச்சுன்னா திருவேங்கடமுடையானுடைய சம்ஸ்லேஷம் இல்லையேன்னு ஒரு துக்கம், நான் அதோடு இருந்தா பரவாயில்ல, இந்திரியங்களோடு சம்ஸ்லேஷம் இருக்கேன்னு ஒரு துக்கம். அதனால அத்தியந்தம் அவசன்னராய், ரொம்பவும் துக்கம் அதிகமாயிடுத்தான் ஆழ்வாருக்கு. அவன் திருவடிகளை பூண்டு கொண்டு கிடந்து கூப்பிட்டு பின்னையும் தம்முடைய அபேட்சிதம் பெறாமையாலே இனி கோயிலிலே பெரிய பெருமாள் திருவடிகளிலே சென்று விழுந்தால் அல்லது என்னுடைய கிளேசம் போகாது என்று பார்த்து பெரிய பெருமாள் திருவடிகளிலே சென்று விழுந்து அங்கும் ஒரு கடாட்சம் பெறாமையாலே மதியெல்லாம் உள்கலங்கி நேர ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சன்னிதியில போறாராம். இனி கோயிலே போகலாம் அப்படின்னுட்டார். ஏனால் திருவேங்கடமுடையான் இல்லைன்னா அடுத்தது பெரிய பெருமாள் கிட்ட போனா அவர் கட்டாயம்
பரமகாருணிக்கராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறார். சாட்சா சுவாமி சாதிக்கிறார், பெரிய பெருமாள் பரமகாருணிக்கனாம், திருவேங்கடமடியானும் பரமகாருணிக்கன் தான். ஆனா திருவேங்கடமடியான இப்ப விட்டுட்டு பெரிய பெருமாள் கிட்ட வந்ததுக்கு பெரிய பெருமாள் பரமகாருணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அதிகாரி சொல்றார். இதை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும்னா சுவாமி தேசிகன் சீசுத்தி கொரணம், அதாவது முனிவாகன போகத்தில் அழகா ஒரு விஷயம் சாதிச்சிருக்க. அமலன் ஆதிபிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்குழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் அப்படிங்கிறார். அங்க சீராம் ரங்கநாதனை மங்களாசாசனம் செய்யும் போது அங்க திருப்பாநாழ்வார் முதலிலே திருவேங்கடமுடியானை மங்களாசனம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்ரீரங்கத்தை பண்ற. ரங்கநாதன் தான் நேரம் சேவிச்சுன்னு இருக்கார், ஸ்ரீரங்கத்துலதான் இந்த வைபவம் நடக்கிறது. அமல்நாதிபிரான் பாடுவதும் ரங்கநாதன் சன்னதியில தான், குறிப்பா சொன்னா பெரிய பெருமாள் சன்னதியில் தான். ஸ்ரீரங்கத்துல மூலவருக்கு பெரிய பெருமாள் திருநாமம், உற்சவருக்கு தான் ரங்கநாதன் இல்லட்டா நம்பெருமாள் அப்படின்னு திருநாமம். அந்த பெரிய பெருமாள் சன்னதியில தான் இவர் வந்து பாசுரங்கள் பாடுற, பெரிய பெருமாள் சேவிக்கிறார். ஆனா கூட பாசுரத்துல முதல்ல வரவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவேங்கடமுடியான். விண்ணவர்கோன் விரையார்குழில் வேங்கடவன் அப்புறம் நிமலன் நின்னவன் நீதுவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் அப்படிங்கிற. அதே மாதிரி மூன்றாவது பாசுரத்திலே அமல்நாதிபிரான் பார்க்கும்போது மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவி நனையான் அப்படின்னு அங்கேயும் வடவேங்கட மாமலை என்று சொல்லிவிட்டு அப்போ அரங்கத்து அரவி நனையான் அப்படிங்கிறார். இப்ப பெரிய பெருமாளை பற்றி பாசுரங்கள் பாடும்போது குறிப்பாக திருப்பாநாழ்வார் இந்த ஊர்லயே இருக்கிறவர், இவர் பாடும்போது திருவேங்கடமுடியை சேர்த்து சேர்த்து சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த திருவேங்கடமுடியானும் இந்த ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளும் ரெண்டு பேரும் அத்தியந்தம் சிநேகிதர்கள் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லி வச்சுன்னு ரெண்டு பேரும் சீவி குண்டத்திலே வந்திருக்கிறார்கள். அது முதல்ல பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணணும் என்பதாக நினைத்தார்களா, அர்ச்சாவதாரமாக, அதான் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரங்கள்லாம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் முன்னாடியே முதல்ல அர்ச்சாவதாரம் பண்ணினாதான் ஜனங்களுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும் என்பதாக அர்ச்சாவதாரம் பண்ண திருவுள்ளம் பத்தினாங்க. அப்போ முதல் முதல்ல அர்ச்சாவதாரத்துல ரங்கநாதன் வந்தார். அவர் திருப்பார்கடலிலே க்ஷீராபியிலே ஆவிர்பவித்து பிரணவாகார விமானத்தோடு கூட வந்தார். ஆனால் அவர் பூலோகத்துக்கு வரல, அவர் சத்தியலோகத்துக்கு போயிட்டார், பிரம்மாவனுடைய லோகத்துக்கு. அங்கே பிரம்மா வந்து பல கல்ப காலங்கள் அவரை பூஜித்து கொண்டிருந்தார், அங்கேயே ஏறியிருந்தார். இதை பார்த்த உடனே பெருமாள் இன்னொரு அவதாரம், அது திருவேங்கடமுடியான அவதாரம், இதென்ன திடீர்னு அவதாரம் பண்ணிட்டு பிரம்மாவுடைய சத்தியலோகத்தை போய் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம், இங்கே தானே வரணும், பூலோகத்துக்கு தானே வரணும், இங்கே தானே மனுஷர்கள்ல நிறைய பேர் இருக்கா என்பதாக தான் பூலோகத்துக்கு வரணும் என்பதற்காக திருவேங்கடமுடியிலே வந்து அவதாரம் பண்ணார். அவர் சத்தியலோகத்துல இருந்தா இங்க நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு ஒன்றும் ஆகலையே. அதனால திருவேங்கடமுடியான் இன்னும் அவர் ரங்கநாதன் காருணிகராக அவதாரம் பண்ணார். முதல் முதல்ல க்ஷீராத்தில சுவாமியமாக தானே அவதாரம் பண்ணார்னா அது பரம கருணை. அதனால்தான் ஆராத அருள் அமுதம் பொழிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் சுவாமி தேசிங் சொல்ற. ஆராத அருள் அமுதம் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த ஸ்ரீரங்கம் கோயில் என்பது. அதனால அவர் அப்படி இருக்கும்போது சத்தியலோகத்தில இருந்து பிரயோஜனம் இல்லையே, இப்போ பூமிக்கு தான் வரணும் அப்படி என்பதற்காக திருவேங்கடமலையார் என்ன பண்றார், அவர் வந்து திருவேங்கடமலையில வந்திருக்கார். இதை பார்த்த உடனே ரங்கநாதன் என்ன பண்ணார், இது என்ன மலையில போய் உட்காந்துருக்க, மண்ணுல தானே வரணும், இங்கே ஜனங்கள்லாம் மலைக்கு நடந்தே போகணும்னா, அதுவும் வடவேங்கட மாமலை வடக்கு இருக்கிற ஊர், இங்கிருந்து நடந்து போய் திருப்பதி போய் திருப்பதியிலேருந்து மலையில நடந்து போய், இந்த காலத்திலான படிக்கிறது, அந்த காலத்துல படிக்கட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு ரெண்டு மலை ஏறி கடந்து தாண்டி அந்த பக்கம் தான் போனோம், நடுவுல தான் இருக்கு பெருமாள் திருவேங்கடமுடியானுடைய மலைங்கிறது, ரெண்டு மலைக்கு நடுவில் உட்காந்துருக்குது. அதனால இந்த மலை ஏறி இறங்கி அப்புறம் அடுத்த மலை ஏறி அப்புறம் அங்கே போகணும், இது இவ்வளோ கட்டின ஒரு காரியம், இதை காட்டிலும் பரமபதமே போயிடலாம் போல இருக்கு, பரமபதத்தில் பாதி தூரத்தில் இவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்து பெருமாள் என்ன பண்ணார், தானாக நேர கீழே இறங்கி வந்து அயோத்தியில வந்து அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேயே வந்து இருந்துட்டாராம். நீங்களும் அவ்வளோ தூரம்லாம் சமப்பட வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துல நானே வந்திருக்கேன் என்பதாக ரங்கநாதனே நேர பூலோகத்துல ஸ்ரீரங்கத்துல உபயகாவியரி மத்தியத்துல ஆச்சரியமாக வந்திருக்காங்க. இப்படியாக இந்த இரண்டு பெருமாள்களுமே பரஸ்பரம் போட்டி போட்டுக்கொண்டு தன் மக்கள் அந்த கருணை மழையை பொய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ரெண்டு பேருமே பரம காருணிக்கர்கள். அதனால இவரை சொன்னால் அவரையும் சொல்லணும், அவரை சொன்னால் இவருடைய நினைவும் வரும், இவரை சொன்னால் அவருடைய நினைவும் வரும். ஏன்னா அப்படி போட்டி போட்டுக்கொண்டு முதல்ல அவதாரம் பண்ணவர்கள். அதுக்கப்புறம் தான் பல திவ்ய தேசங்களில் பெருமாளும் இதே மாதிரி அவதாரங்கள் அர்த்தாவதாரங்கள் எல்லாம் பண்ணினார்களாம்.
எப்படி ஆனால் ராமாவதாரம்னா கிருஷ்ணாவதாரம் ஞாபகம் எல்லாருக்குமே வரும். ராமாவதார சரித்திரம் பேசணும் வச்சுக்கோங்க, கிருஷ்ணாவதார சரித்திரம் ஞாபகம் வரும், கிருஷ்ணாவதார சரித்திரம் பேசினா ராமாவதார சரித்திரம் ஞாபகம் வரும். அதே மாதிரியாக இது ரெண்டும் சேர்த்து அனுபவிச்சா ஆனந்தமா இருக்கும், ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும். அதே மாதிரிதான் இங்க ஸ்ரீரங்கம் எம்பெருமானை அனுபவிக்கணும்னா திருவேங்கடமுடையானை சேர்த்து அனுபவிக்கணும், திருவேங்கடமுடையானை அனுபவிக்கணும்னா ஸ்ரீரங்கம் எம்பெருமானையும் சேர்த்து அனுபவிக்கணும், அப்பதான் அது ஆனந்தமாக இருக்குமா. அதனால அந்த ரீதியில இவர் திருவேங்கடமுடையான் இல்லைன்னா சரி, என்ன ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் இருக்காரு, அதனால பெரிய பெருமாள் திருவடிகளிலே விழுந்தால் அல்லது நம் விசனங்கள் எல்லாம் தீராது என்பதாக பார்த்து ஆழ்வார் நேர ஸ்ரீரங்கத்துல போய் எம்பெருமான் திருவடிகளே வந்து விழுந்தார். ஆனால் சொல்லி வைத்த மாதிரி திருவேங்கடமுடையான் மாதிரி இவரும் எதுவும் சொல்லல, இவரும் ஒரு கடாட்சம் அல்ல, இவரும் ஒரு வார்த்தை பேசல. திருவேங்கடமுடையான் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இவர் இருந்துட்டு இருக்கார். அப்போ பெரிய பெருமாள் திருவடிகளிலே சென்று விழுந்து அங்கும் ஒரு கடாட்சம் பெறாமையாலே மதியெல்லாம் உள்கலங்கி, மதியெல்லாம் உள்கலங்கி நாழ்வார் பாசுரத்தையே சொல்ற, மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமாள் எண்ணுகிறேன்னு அந்த மாதிரியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஆழ்வார் வந்து, எனக்கு செல்லுகிற வியசனம் ஒன்றும் தெரிகிறதில்லை, சொல்ல க்ஷமனாகிறேன் பிரானே, என்னை என் செய்ய நினைத்தருளினாய் என்று தாம் பெரிய பெருமாளை நோக்கி கூப்பிடுகிற பாசுரத்தை, பெரிய பெருமாளே நான் என்னதான் நினைச்சின்னு இருக்கேன், உங்க திருவுள்ளம் என்ன, என்னுடைய நிலைமையை சொல்ல முடியலே, நான் இப்படி நடுவுல சம்சாரத்துல மாட்டின் இருக்கேனே, பிரானே என்ன செய்ய போகிறீரோ அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்தையும் வரப்படுது. ஆனா அது தானாக சொல்லாமல் அந்யாபதேசத்தானே பேசுகிறார் தாயார் பாசுரத்தானே சொல்றார். தாயார் என்ன சொல்றான்னா, இவள் திறத்து என் செய்கின்னாயே, அப்பா இவள் பக்கம் நீ என்ன பண்ண போறியோ தெரியலையே ரங்கநாதா, அப்படி இவள் திறத்து அருளாய், இவள் திறத்தோடு அனுகிரகம் பண்ணாயா, இவள் திறத்து என் செய்தித்தாயே, இவள் திறத்து என் சிந்தித்தாயே, இவள் பக்கம் நீ என்ன பண்ண போறாய், இவள் பக்கம் நீ என்ன சங்கல்பம் வச்சுருக்கேன்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் கேட்கற. அதனால பெரிய பெருமாளை நோக்கி அழற்றுகிற பாசனம், ஆனால் தாயார் பாசுரத்தாலே பேசுகிறாரா, அது எப்படிங்கிறத அழகா சொல்ற. பெரிய பெருமாளோட கலந்து பிரிந்தான் ஒரு பிராட்டி, வியசனாதிசயத்தாலே மோகதசா பண்ணையாய் இருக்கிறபடியை கண்டு, இவளிலும் அவசன்னராயிருந்த இவளுடைய திருத்தாயார் இவளுக்கு செல்லுகிற தசையை சொல்ல நிலமல்லையாமையாலே, இவளுக்கு பெரிய பெருமாளை கலந்து பிரிந்தபடினாலே இருக்கக்கூடிய துக்கம், ஆனால் தன் பெண் இப்படி இருக்கிறாளேங்கிற துக்கம் தாயாருக்கு இன்னும் அதிகமாக இருக்கு. அப்போ அவன் என்ன பண்றான்னு கேட்டா, நேர பெரிய பெருமாள் கிட்ட போய் சொல்றார் அவருடைய திருத்தாயார், ஆனால் இவளுடைய நிலையை சாட்சாத்தாக சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை துக்கத்துல இருக்கா, எப்பயும் ரொம்ப அதிகமா படுத்து வச்சுக்கோங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும் அந்த துக்கத்தை, எப்படிதான் சொல்ல முடியும், துக்கம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு, துக்கமா இருக்குன்னு தான் சொல்லலாம், அதுக்கு மேல வேற எதுவும் சொல்ல முடியாது நம்மளால. அந்த மாதிரியாக இவளுடைய துக்கத்தை சொல்ல முடியாது, அதனால என்ன பண்ற, நீரே போய் பார்த்துக்கோன்னு விட்டார், இவள் எப்படி இருக்காருங்கிறத நீரே பாருமே அப்படின்னு அவளுடைய நிலையை மாத்திரம் எடுத்து சொல்ற, துக்கத்தை எடுத்து சொல்ல முடியாதானபடினாலே இவளுடைய வியசன காரிதமான சேஷ்டிதங்களையும் சொல்லி இவளுடைய நிலையை காமித்து இவளுடைய செயல்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லி, இவள் திறத்து என் செய்ய நினைத்தருளினாய் என்று பெரிய பெருமாளை நோக்கி கூப்பிடுகிற பாசுரங்களாக சொல்லுகிறார், உன்னை காணப்பெறாத அப்படின்னு ஆரம்பிச்சு முதல் பாசுரத்தினுடைய ஒரு ஆரம்பம் அப்படின்னு. அப்போ பரம காருணிகரான பெரிய பெருமாள், மகா காருணிகரான திருவேங்கடமுடையான், இவா யாரும் ஆழ்வாருடைய அபேட்சிதத்தை தலை கட்டளைன்னு தான் வருது. இப்போ ஒரு ரெண்டு மூணு திருவாய் மொழியே இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு சந்தேகம், பரமகாருணிகர் மகாகாருணிகர் அப்படின்னா அப்ப ஏன் ஆழ்வார் அபேட்சிதத்தை தலை கட்டலை, அப்ப நமக்கு அது புரியலையே, அவர் எப்படி பரம காருணிகர் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்குதான் சாக்ஷா சுவாமி சொல்ற, பரமகாருணிகரான பெரிய பெருமாள் இவருடைய திவ்ய சூக்திகளாகிற திவ்ய அமிர்த வருஷங்களானே சம்சார தவதகன தஹ்யமான ஜந்து ஜாதங்களை ஆப்யாயனம் பண்ணியருள திருவுள்ளவாய், இவரை கொண்டே இப்பிரபந்தத்தை தலை கட்டுகைக்காக இவரை இப்போது அனாஸ்வாசிப்பிக்கைக்கு உபாயம் ஏதோ என்று சிந்தித்து கொண்டு ஸ்திமிதனாய் இருந்தவாறே, தம்மை பெரிய பெருமாள் ஒரு கடாட்சம் விசேஷ கடாட்சம் பண்ணிற்றிடராக கொண்டு விளபிக்கிறார் என்று கருத்து அப்படின்னு. அதாவது ரெண்டு பேரும் பரம காரணிகரா இருக்கிறபடினால மகா காரணிகரா இருக்கிறபடினால்தான் ஆழ்வாருக்கும் விசேஷ கடாட்சம் பண்ணல, அவர்களுக்கும் ரொம்ப ஆசை,
சாமி நம்மாழ்வாரை நம்ம கிட்ட கூட்டுக்கணும் தான் ஆசை. ஆனால் லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு திருவாய்மொழி கிடைக்கணும். அதுக்காக தானே ஆழ்வாரை அவதாரம் பண்ண வச்சு மயர்வன மதநலம் அருள வச்சு அருளி ஆழ்வாரை பேச வைத்து எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் இந்த பெருமாள்கள். இந்த திருவாய்மொழியும் ஒன்று நமக்கு கிடைக்கணும் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கும் அது யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழியை அவதாரம் பண்ண வைக்கணும் என்பதாக பெருமாள் ரெண்டு பேருமாக சங்கல்பம் பண்ணியிருக்கிற அப்படின்னாலே அந்த சங்கல்பம் முடிஞ்சப்புறம் ஆழ்வாரை நம்ம கூட்டுக்கலாம் அப்படின்னு தான் அவள்லாம் நடிச்சுட்டு இருக்கா. அதனால இவளுடைய பரம காருணிகத்துவத்தினுடைய குறை இல்லை. ஆழ்வார் ஒருத்தர்கிட்ட கருணை இருக்கா இல்லையான்னு இப்போ சந்தேகம். ஆனால் ஆழ்வாருக்கு அப்புறம் அவதாரம் பண்ண எத்தனையோ லட்சக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிட்ட பரம கருணை இருக்கு. அதுதான் இப்போ பளிச்சுட்டு இருக்கு, இப்பவும் பளிச்சுட்டு இருக்கு. அந்த திருவாய்மொழி இருக்கு அப்படின்னால்தானே நமக்கு உபய வேதாந்தமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தானே எந்த சம்சயமும் இல்லாமல் வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கு. அந்த திருவாய்மொழி இருக்கிறதுனால தானே நமக்கு அதை அனுசரித்து எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த திருவாய்மொழி இருக்கிற அப்படின்னால்தானே நமக்கு எத்தனையோ பகவத் அனுபவங்கள் எல்லாம் ஆச்சரியமாக அர்த்த அனுபவம் என்ன பாராயண அனுபவம் என்ன எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால லோக உஜ்ஜீவனம் பண்ணணும். அப்போ அதுக்கு இந்த திருவாய்மொழி முக்கியம் ரொம்ப. சம்சார தவதகன தஹ்யமான சம்சாரம் அப்படிங்கிற ஒரு அக்னியில எரிஞ்சு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது திவ்ய அமிர்த வருஷமா. காட்டு நடுவில் மாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல திடீர்னு காட்டு தீ வந்துடும். முன்காலத்துலாம் ஒரு ஊர்ல இருந்து 100 ஊர் போனோம்னா நடுவு ஒரு 10 கிலோமீட்டர் காடு இருக்கும், காட்டை தாண்டி தான் போனோம், அப்படிதான் முன்னாடி. அப்ப காட்டு வழியா தான் போவா. ஆனா நடுவுல காட்டு தீ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப மாட்டின்டா எந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. அப்போ அந்த அக்னியில மாட்டின்னு கதை நின்று இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரு மழை ஒன்று பெஞ்சு அந்த தீயை அணைச்சி ஒரு குளிர்ந்த காற்றோடு இவருக்கு விழுந்தாலே எத்தனை சந்தோஷமாக இவருக்கு இருக்குமோ அந்த மாதிரியாக இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது சம்சார தீயில தகிச்சின்றிருக்கிற இந்த சேத்தனர்களுக்கு ஒரு திவ்ய அமிர்த வருஷமாக திருவாய்மொழி இருக்கான். இந்த திவ்ய அமிர்த வருஷத்தை பெருமாள் கொடுத்துட்டுருக்கார். திருவேங்கன்முடையாளும் கொடுத்துட்டுருக்கார், ரங்கநாதனும் கொடுத்துட்டுருக்கார். திருவேங்கமுடையான் கிட்ட நேர ரங்கநாதன் வந்தானா ஆழ்வார் இந்த 10 பாசுரத்தை சொல்ல வைக்கணும், இன்னும் கூட நிறைய பாசுரத்தை சொல்ல வைக்கணும், இந்த திவ்ய அமிர்த வருஷம் ஜனங்களுக்கு வரணும்னு பரம கருணையினாலே அதை நினைச்சுட்டு இருக்காரே தவிர ஆழ்வாருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா அந்த நிலைமை அப்ப பாத்துக்கலாம். ஆழ்வாருடைய நிலைமை எங்க போயிட்டு இருக்கு, அவர் இங்கதான் இருக்குவார். என்ன ஆனாலும் ஆழ்வார் ஆழ்வார் தான், அவர் நம்மை போல வீழ்வார் இல்லை. அதனால ஆழ்வார் எப்படி பெருமாள் கூட்டுக்கு போறார் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இத்தனை ஜந்துக்களுக்கு ஒரு திவ்ய அமிர்த வருஷமாக தொண்டர்க்கு சொன்மாலைகள் சொன்னேன் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றாரு இல்லையா, அப்படின்னு அந்த மாதிரியாக பக்தர்களுக்காக இது திருவாய்மொழிங்கிறது நம்மாழ்வாருக்காகங்கிறத காட்டிலும் நம்மை போன்ற பக்தர்களுக்காக அப்படிங்கிறது ஆழ்வாரே அந்த அனுபவி இருக்க, பெருமாளும் அந்த அபிசந்தியில் தான் இருக்க. அதனால அந்த ரீதியில ஒரு திவ்ய அமிர்த வருஷம் அமிர்த மழை பொழியணும் அப்படின்னு ரங்கநாதனும் நினைச்சுண்டு திருவேங்கன்முடையான் மாதிரியே இவரும் பேசாம இருந்துட்டாரா. அது ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டானா, அவர் வந்து இந்த ஐயோ அவர் ஆஸ்வாசம் இல்லாமல் தவிக்கிறாரா. அப்ப ரங்கநாதன் என்ன பண்றார், இவரை அனாஸ்வாசிப்பைக்காக உபாயம் ஏதோ என்று சிந்தித்துக் கொண்டு ஸ்திமிதராக இருந்தவாறே தம்மை பெரிய பெருமாள் ஒரு விசேஷ கடாட்சம் பண்ணிட்டுள்ளதாக கொண்டு. அப்ப பெரிய பெருமாள் ஒரு விசேஷ கடாட்சம் பண்ணலையே, ஒரு பாட்டுக்கு அப்படியே நின்று இருக்காரு அப்படின்னு அந்த கஷ்டத்தினாலே ஆழ்வார் பேசுறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாரம் என்று சாதிக்கிறார். நீ என்னை கடாட்சிக்கிறாய் இல்லை, உண்மை பிரிந்து இப்பிராட்டி நோவுபடா நின்றால் இவளை நீர் கடாட்சிக்கிறீர் இல்லை அப்படின்னு திருவாரூர் எப்படிக்கு வியாக்கியானம் சொல்றேன். இப்போ பாஸ்வரம், கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருளிலம் கை துழாவிலுக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. இப்ப தாயாருடைய பாசனம் ரங்கநாதரிடம், பெரிய பெருமாளிடம் என்னுடைய திருத்தாயார் விஜ்ஞாபனம் செய்கிறார்.
எம்பெருமானே செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய், மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடக்கூடிய காவேரியாலே சூழ்ந்திருக்கக்கூடிய திருவரங்கத்திலே எழுந்திருக்கிற எம்பெருமானே, என்னுடைய பெண் இருக்கிறாளே, அவள் இரவும் பகலும் தூக்கம் என்றால் என்னென்ன தெரியாத முறையிலே தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தன்னுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ண நீர்கள் கண்ணீர்களை எல்லாம் கைகளால் இறைத்து கொண்டிருக்கிறாள். அத்தனை கண்ணீர் கொட்ட கொட்ட அதை கையாலே இறைக்கிறாளாம். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் சங்கு சக்கரங்களுடைய எம்பெருமானே என்று சொல்ல ஆரம்பித்து சொல்ல முடியாமலே சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பி நிற்கிறாள். தாமரை கண்ணுடைய பிரானே என்று சொல்ல ஆரம்பித்து சொல்ல முடியாமலே தாமரை கன்று என்று சொன்ன அளவிலே தளர்ந்து நிற்கிறாள். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். பூமியில் மண்ணிலே தன்னுடைய கையாலே அலைந்து கொண்டிருக்கிறாள். செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய், இவள் திறத்து என்னுடைய பெண்ணின் விஷயத்திலே நீ என்ன செய்ய போகிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதாக திருத்தாயாரானவர் பெருமாளிடம் பிரார்த்திக்கிறார். உன்னை காணப்பெறாத நிரவதிக விசனத்தாலே திவ ராத்திர விபாகமின்றியே ஒரு காலும் அப்படின்னு. இப்ப வந்து கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், தூக்கம்னா என்னன்னே தெரியாத போயிருக்கு. தூக்கம்னா ராத்திரி தானே தூங்குவா, அது என்ன கங்குலும் பகலும்னு ஆழ்வார் சொல்றார். பகலையும் கங்குல் அப்படின்னா இரவு அர்த்தம், பகல்னா ராத்திரின்னு அர்த்தம். இப்ப கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னு சொல்லணுமாண்ணா, ராத்திரி தான் தூங்குவா, ராத்திரி எல்லாம் தூங்கல அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஆனா பகலும் ராத்திரியும் எப்பவுமே தூங்கல அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, இத அழகான ஒரு ரசமான ஒரு விஷயம் சொல்றார். நாயகனோடு பிரணய ரசையும் அறியாத நாட்டார் உறங்குகிற ராத்திரியிலும் நாயக சம்சேஷ ரசத்தாலே ராத்திரி எல்லாம் போதுபோக்கின பிரணைகள் உறங்குகிற பகலிலும் இவளுக்கு நித்ரையினே இச்சா லேசமும் கூட இல்லை என்றபடி நாயகனோடு சம்சேஷ ரசம் அறியாதிருந்தால் ராத்திரி உறங்கலாம், நாயகனோடு சம்சேஷித்திருந்தால் பகலிலே உறங்கலாம், இரண்டும் இல்லாத தகை ஆய்த்து இவளுக்கு என்று கருத்து அப்படின். அதாவது நாயகனும் நாயகமாக ரெண்டு பேருமாக அத்தியந்த பிரணயத்தோட சேர்ந்திருந்தால் ராத்திரி தூக்கங்கிறது வராது, ஆனா பகல்ல தூக்கம் வரும். இல்ல நாயகனோடு சம்சேஷித்து ராத்திரியிலே சம்சேஷித்து நாயகன் நாயும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தால் பகலிலே தூக்கம் வரும், இல்ல அப்படின்னா ராத்திரி தூக்கம் வரும். நாயகனோட சம்சேஷ ரசங்கிறதே தெரியாது அப்படின்னு ஒரு ஆசைன்னு ஒண்ணு அதிகமாக இல்லை அப்படின்னா ராத்திரி நிம்மதியாக தூங்குவார்கள். இவருக்கு ரெண்டும் இல்லை, இவளுக்கு ரெண்டு நிலையும் இல்லை. அதாவது என்ன கேட்டா, நல்ல பிரேம ரசத்தோட நாயகனோட சேர்ந்து இருப்பவர்களாக இருந்தால் அவர் ராத்திரி தூங்காமல் பகலிலே தூங்குவார்கள், இல்லை இந்த ரசம் அனுபவிக்காதவர்களாக இருந்தால் அப்ப ராத்திரி நிம்மதியாக தூங்குவார்கள். இப்ப ரெண்டும் கட்ட நிலையில இருந்துருக்கா, ஏன்னா ரசமும் தெரியும் இவளுக்கு ஆனால் எம்பெருமானையும் அனுபவிக்க முடியாமல் இருந்துருக்கு. அதனால கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், விரக சந்தாபத்தாலே நித்ரை என்னபடி இருக்கும் என்று அறியாள் அப்படிங்கிறார். தூங்கலேன்னு சொல்ல தூக்கம்னா என்னங்கிறத மறந்து போச்சான் இவளுக்கு. அத்தனை நாள் தூங்காமையே இருந்து இருந்து தூக்கம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மறந்து போன நிலையிலே இருந்து நிற்கிறாள். கண்களும் பகலும் கந்துய நிறையாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும், தன்னுடைய கண்ணிலேருந்து ஜலம் கொட்ட அந்த ஜலத்தை கையாலே இறைக்கிற மாதிரி அத்தனை ஜலம் கொட்டுறதாம். கண்ணில் ஏதோ லேசா ஜலம் கொட்டும், சொட்டு நீர் வரும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கும். ஆனால் கையில ஏந்தி ஏந்தி இறைக்கிறாமா, அந்த அளவு ஜலம் இருக்கு. கண்ணீராகிற கடலை உன்னை காணுகைக்காக பேரூற்றாக ஊறுகிற கண்ணீராகிற கடலை தன்னுடைய அபினிவேசத்தாலும் மௌக்யத்தாலும் தன் சிறு கைகளாலே இறையா நிற்கும் அப்படின்னு பிள்ளை அழகா சொல்ற ஒரு விஷயம். கண்ண ஜலம் இருக்கும் அப்படின்னு சொன்னா போறாதா, கண்ண நீர் கைகளால் எரிக்கும் சொல்ற, அது என்ன கைகளால் எரிக்கும் எதுக்காக சொல்றார் அப்படின்னா, இவளுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய நீர் எல்லாம் கையால இறைச்சி மாளாது. கையால இறைக்கலன்னா ஏதோ பக்கெட்ல ஜலம் இருந்தா கையால இறைக்கலாம், காவேரி நதி மொத்தத்தையும் கையால இறைக்கிறேன்னு இறைக்க முடியுமா, அப்படி இல்லட்டானா இங்க சமுத்திர ஜலத்தை கையால இறைக்கிறேன்னு இறைக்க முடியுமா. இவள் பாட்டுக்கு கண்ணு நீர் தான் ஏதோ சாதாரண நினைச்சு கையால நம்ம இறைச்சி தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. மௌக்யத்தாலே இவளுடைய ஒரு சரியான ஞானம் இல்லாதபடினாலே இவள் தன்னுடைய சிறு கைகளாலே இறையாணிக்கும், தன்னுடைய சின்ன கையினாலே
அந்த கண்ண நீர்கள்லாம் இறைத்து கொண்டிருக்கிறாளே, இந்த இறைத்தாலாவது எம்பெருமான் வந்து விடுவானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. அதாவது இத்தனை ஆர்த்தையான தசையில் நீ வருகை தப்பாது என்று நினைத்து உன்னை காண்கைக்காக கண்ணீர் உள்ளத்தை கடலை கையிட்டு இறைக்குமா போலே இறையான் இருக்கிறாள் என்று கருத்து இந்த ஜலத்தை எல்லாம் தொடச்சி ஜலத்தை எல்லாம் இறைச்சாலாவது எம்பெருமானை பார்க்க முடியுமா? ஏன்னா எம்பெருமான் கட்டாயம் வருவான், ஆராத இருக்க மாட்டான். அவன் வந்தால் அவனை சேவிக்க முடியாமல் கண்ணில் ஜலம் நிறைந்து நிறைந்து பனியரும் புதிர்மாலோ என் செய்கேன் பாவியேனேங்கிற நிலையில் ஆயிடப்போகுதேங்கிறதுக்காக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எம்பெருமானை சேவிக்கணுமே, கண்ணு நல்லா திறந்து மலர்ந்து இருக்கணுமேங்கிறதுக்காக கண்ணை நாம வெறுமை தொடச்சுக்குவோம். ஆனா இங்க தொடச்சுக்கிற நிலையெல்லாம் கிடையாது, ஏன்னா ஜலஞ்சலமாக கொட்டின்னு இருக்கு. அதனால தன்னுடைய கண்ணீரை இறைக்கிறார். இறைக்கும்போது தன்னால இறைக்க முடியாது, ஏன்னா அத்தனை கண்ணீர் இருக்கு என்று தெரிந்தும் அதை தன் கைகளாலே சின்ன பெண்ணானபடினாலே கையினாலே இறைச்சி விடலாம் நினைச்சு இறைச்சிருக்காள். அபினிவேசத்தாலும் மௌக்யத்தாலும் தன் சிறு கைகளாலே இறையா நிற்கும் இதைனா கண்ணீராகிய கடலை அப்படின்னு இறைச்சிருக்காங்க. அப்புறம் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், அடுத்த விஷயம் சங்கு சக்கரங்கள் என்று சொல்லிவிட்டு கை கூப்புகிறாளாம். என்ன தாற்பயம் அப்படின்னா, சங்கு சக்கரங்களுடைய எம்பெருமானே நீ சக்கரங்களை ஏந்தி கொண்டு இயக்கம் வரவேணும் அப்படின்னு தாயார் சொல்றார். இத்தனையும் சொல்லணும், ஆனா இத்தனையும் சொல்ல முடியாமல் சங்கு சக்கரங்கள்னு சொல்லும் போதே மேல சொல்லுவதற்கு வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடிய தாயாரானவர் சங்கு சக்கரங்கள் சொல்லி அந்த தன்னுடைய வார்த்தையை அபிநயத்தினாலே சொல்லும் முடியாத கை கூப்பி நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி கை கூப்பிடுகிறானாம் அப்படின்னு அர்த்தம். கூறார் அழிவன் சங்கேண்டி கொடிய என்பால் வாராய் என்று சொல்ல தொடங்கி முடிய சொல்ல க்ஷமை அல்லாமை அவ்விறப்பு தோன்றும்படி கைகளாலே தொழ அணிற்கும். பூர்த்தியா சொல்ல முடியலன்னு நம்மளும் கை கூப்பி முடிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரியாக இவளாலே பூர்த்தியாக சொல்ல முடியலையா? சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு வரவேணும்னு சொல்லணும், ஆனால் அர்த்தோக்தியின் மேல் சொல்ல மாட்டாதே. அந்த யாச்சனையை அஞ்சலியாலே வெஞ்சிப்பிக்கிறாள். கை கூப்பி அந்த விஷயத்த வாயால் சொல்ல முடியாமல் தன்னுடைய அடையாளத்தினாலே தன்னுடைய கை சேட்டையினாலே அதை சொல்லுகிறாள் என்று அர்த்தம். சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை கண் என்றே தளரும். தாமரை கண் சொல்லி உடனே தளர்ந்து போயிடுவார். தாமரை கண் சொல்லணும்னு ஆசை இல்லை, என்ன கேட்டா தாமரை கண்களாலே நோக்காய் அப்படின்னு சொல்லணும். இவருடைய தாமரை கண்களாலே இவருடைய கடாட்சி தருள வேணும்னு சொல்ல போறார், ஆனா அத்தனையும் சொல்ல முடியலையாம். ஆனா தாமரை கண் சொல்லச்சே உடம்பு கலந்து போய் விடுகிறாளாம் திருத்தாயார். தாமரை கண்களாலே நோக்காய் என்று சொல்ல உத்தியோக மாத்திரத்திலே தளரும். என்னை இங்கூட தோற்பித்து அடிமையாக்கின கண்களையுடைய உன்னை பிரிந்து தீக்கணமான விஷத்தை பானம் பண்ணினா போலே ஒருபடியாலும் தரிக்க மாட்டேன் என்று சொல்லான் இருக்கும். தாமரைக்கண் அப்படின்னு சொல்லி அப்படியே தளர்ந்து போய் நிற்கிறார் அப்படின்னு. எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும், இப்படிப்பட்ட உன்னை விட்டு நான் எப்படி உயிர் தரிப்பேன்? இப்படிப்பட்ட உன்னைனா எப்படிப்பட்ட உன்னை கேட்டா, தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய உன்னை, உன்னுடைய கண்ணழகையை விட்டு பிரிந்து நான் ஒருபடியாலும் தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறானாம். இருநிலம் கை துழாயிருக்கும், அப்படி ரொம்ப சந்தாபம் ரொம்ப நிறையாக இருக்கிறபடியினாலே எம்பெருமான் வர காணாமையினாலே இன்னும் என்ன பண்ணுவான் கேட்டா, தன்னுடைய மண்ணெல்லாம் அப்படி கையாலேயே அப்படியே துழாவி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றோம்னு தெரியாமல் சிறப்பு மண்ணை எப்படி துழாவின்னு இருப்பாங்க, அந்த மாதிரி என்ன பண்றோம்னு தெரியாமையே அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சந்தாபத்தை பொறுக்க மாட்டாமை மகிதளத்தில் விவேஷ்டனும் பண்ணால் இருக்கும். செங்கையல் பாயினீர் திருவரங்கத்தாய், நல்ல செம்னா சிவந்த மீன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காவேரியிலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னான். மீன்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, நம்மளாம் ரங்கநாதனோட சேர்ந்து ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு காவேரியில துள்ளி விளையாடிட்டு இருக்கான். ஸ்ரீரங்கத்துல இருக்கவாளும் அப்படிதானே துள்ளி விளையாடணும். ஸ்ரீரங்கத்துல காவேரியில இருக்கிற மீன்கள்லாம் எப்படி சந்தோஷமாக துள்ளி திரிஞ்சின்னு இருக்கோ, ஏன்னா காவேரி ஜலம் மாதிரி ஜலம் மீனுக்கு கிடைக்காது, ஆச்சரியமான ஜலம். அதனால ஓடிட்டு இருக்கிற ஜலம், அதனால மீன் எல்லாம் சந்தோஷமா இருக்குமா. அதே மாதிரிதான் ஸ்ரீரங்கத்தில் இருக்க பாகவதர்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஏன்னா ரங்கநாதனோட ஒரு வாழ்க்கைய வாழ்க்கெல்லாம் கிடைச்சிருக்கிறபடினால. அப்ப என்ன பண்றா அப்படின்னா, ரங்கே அப்படிங்க சுவாமி தேசியம் சொல்ற, ரங்கே தாமணி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி, அவள லப்த நிர்பர ரசைஹி
ரொம்ப நைர்பரியத்தோடு கூட, ஆக நமக்கு என்ன இருக்கு ரங்கநாதன் இருக்கான் அப்படின்னு தன்னை பத்தி கவலையெல்லாம் விட்டுட்டான். இல்ல நம்மளை பத்தி நாம கவலைப்பட்டாதானே நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் பிரச்சனை. அச்சீரகத்தில் இருக்கிற அந்த கவலை கிடையாது, ரங்கநாதன் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டான். பாவுகைகி ரொம்ப ரசிகாலா இருந்துருக்கான், அதனால ரங்கநாதனுடைய உற்சவங்கள் எல்லாம் சேமிச்சுட்டு அப்படியே ஆனந்தமா அங்கேயே இருந்துருக்கலாம் அப்படின்னு இருக்காரு. இப்பவே இந்த ரிட்டையர்டு லைஃப்ல சீரகத்துல போய் இருக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. போய் பெருமாள் சேர்த்து நான் பாட்டுக்கு நிம்மதியா உட்காந்துருக்கணும், வேற ஒண்ணும் வேண்டாம். ரிட்டையர்டு ஆற வரைக்கும் எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம, ஓடி ஓடி ஆடி ஆடி அப்படின்னு சொல்ற மாதிரியாக எத்தனையோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கடைசியில போய் சீரங்கத்துல பெருமாளை மாத்திரம் சேவிக்கணும், வேற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பசங்கள்லாம் அங்கிருந்து சித்தில அச்சுச்சுக்கோங்க. அப்ப நம்ம பெருமாளை சேவிச்சு நான் அச்சமா சீரங்கத்தை அப்படியே கொஞ்சம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவார்கள். அந்த மாதிரியாக லப்த நிர்பரரசைஹி பெருமாள்கிட்ட நைர்பரியம், பெருமாள் கிட்ட பரத்தை ஒப்படைச்சிட்டு நிர்பரோ நிர்பயோஷன் இருக்கிறவர்கள் ஸ்ரீரங்கத்துல அவளை ரசிகர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள். அதுக்கு மீன் இருக்க மாதிரி அவள் சந்தோஷமா இருக்கான். செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் அப்படிதானே இவளும் இருக்கணும், உன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டும். ஆனா இவ மாத்திரம் கஷ்டப்பட்டு இருக்காளே, அப்போ இவள் திறத்தன் இவள் திறத்து என்ன அப்படின்னு இப்ப பெருமாள் கிட்ட கேக்குற. தாய இவள் திறத்தன் செய்கின்றாயே, இவள் திறத்து நீ என் செய்கின்றாய் என்பதாக கேட்கிறாள். இவள் திறத்து என் செய்ய நினைத்தருளினாய் என்கிறாள், என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு. இந்த பெண் பிள்ளையின் விஷயத்திலே தன்னுடைய பெண் பிள்ளையின் வசனங்கள் ஒன்றும் வாச்சா சொல்லி முடியாமையாலே ஏகிபஸ் சரீரானே என்னும் ஆப்போலே இவள் திறத்து என்று இப்பெண் பிள்ளையை அவனுக்கு காட்டுகிறாள். என் செய்ய நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, ஆனா அதெல்லாம் தாயார் சொல்லலையா? ஏன்னா எத்தனை தான் சொல்லின்னு இருக்கிறது, மொத்தமும் சொல்ல முடியாது. அதனால ஒட்டு மொத்தம் என்ன பண்றா, அதோ இருக்காளே இவள்னு காமிச்சுடுறான். இவள் பக்கம் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற ஏகிபட்ச சரீரா நீ முனிநாம் பாவிதாத்மனானு தண்டகாரணத்துல ரிஷிகள்லாம் என்ன பண்றாளா, பெருமாள் ஸ்ரீராமன் அந்த தண்டகாரணத்துக்கு போன உடனே ரிஷிகள்லாம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ற. அப்ப எங்களை காப்பாத்தணுங்கிறா. என்ன கேட்டா, அந்த காட்டுல இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாம் ரிஷிகளை வாழ விட மாட்டான், எப்ப வேணா ரிஷிகளை எப்படி வேணா பக்ஷணம் பண்ணிடுவான். அவளுக்கு இவாள் ஆகாரம், அப்படி இருக்கச்சு அந்த காட்டுல இவா வாசம் பண்ணி ஆகணும், இவாளுக்கு வேற வழி கிடையாது. அப்ப நித்தியம் போச்ச வரைச்சு அங்கங்க யாராவது ரிஷிகளை போட்டு போட்டு அடிச்சு கிடி சாட்டிருந்தா இவெல்லாம் என்ன பண்ணுவான். இந்த ராட்சசாலாம் பலவான்கள், ரிஷிகள்லாம் ரொம்ப நோஞ்சான்கள். அப்ப இவா என்னதான் பண்ண முடியும்? அப்போ அந்த சமயத்துல பெருமாள் அந்த இடத்துல வந்து சேர்ந்த உடனேயே பெருமாள் கிட்டவே சரணாகதி பண்ணி தன்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாரு, எங்களை வந்து இந்த கிட்டேந்து காப்பாத்தணும். அப்போ ஒண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒருத்தன்தான் அப்படி திடீர்னு ஓடி வந்தான், நான் பாட்டை தவசம் பண்ணிட்டு இருந்தேன் என்ன போட்டு அடிச்சு போட்டு போறோம் அப்படின்னு நான் பொழைச்சதே புனர்ஜென்மாச்சு கூட என் பக்கத்துல ஒருத்தன் அவனை காட்டு போயிட்டான் அப்படின்னு நூத்த சொல்ல நான் யாகம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இன்னொருத்தன் நான் காட்டுக்கு சமைத்து வைக்க போயிட்டு இருந்தேன் அங்க பார்த்தா நிறைய பேர் அடிச்சு போட்டிருந்தான்னு இப்படி சொல்லே இருந்தா நிறைய கதை இருக்கு, ஏகப்பட்ட கதை இருக்கு. நிறைய ரிஷிகளை சம்ஹாரம் பண்ணிட்டே இருக்கா. இப்ப அவன் என்ன பண்ணாலும் கேட்டான்னா, இது ஒண்ணு ஒன்னா சொல்லி மாறாதுங்கிறதுக்காக நேர பெருமாளை அழிச்சுட்டு போய் ஏகி இங்க வாம்னு அழிச்சுட்டு போறான். இப்படி இந்த பக்கம் வாகோ அப்படின்னு கூட்டுன்னு போறான். அங்க ஒரு பாதையில கூட்டுன்னு போறான் தண்டகாரன் இடத்துல. ஏ ஹிபச்ச சரீராணி, அதுல ரெண்டு பக்கம் பார்த்தா நிறைய ரிஷிகளுடைய உடம்பெல்லாம் கிடக்கு, அவ அடிச்சப்பட்ட ரிஷிகளுடைய உடம்பு. இந்த உடம்பெல்லாம் பாருங்க. ஏ ஹிபச்ச சரீராணி, சரீரத்தை பாருங்க. நாங்க இனிமே என்ன சொல்றது, சில துக்கத்தை எல்லாம் வாயால சொல்ல முடியாது, பார்த்தாதான் ஓரளவானா புரியும், இல்ல தனக்கே வந்தாதான் நன்னா புரியும், இல்லாட்ட புரியாது. அந்த மாதிரி ரிஷிகள் படுற பாடெல்லாம் வாயாலே சொல்லி முடியாது, பார்த்தா ஒண்ணு கை இருக்கு, ஒண்ணு கால் இருக்கு, ஒண்ணு எலும்பு கூட இருக்கு, ஒண்ணுலாம் இப்படியே பார்த்தா வழி நெடுக அநேக ரிஷிகளுடைய சரீரங்கள்லாம் கிடக்கு, இவ அடிச்சு போட்ட சரீரங்கள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டுதான் பெருமாள் வந்து பிரதிஜை பண்ற. ரிஷினாம் அபயம் தத்தம், உங்களுக்கு அபயம் கொடுக்கிறேன், கவலையப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அதனுடைய பலனா தான் ஜனஸ்தானத்துல 14,000 பேரையும் வதம் பண்ற. இந்த 14,000 பேர் இங்க இருக்காதான் ரிஷிகளை இத்தனை படாபாடு படுத்துற. ரிஷிகள்லாம் என்ன பண்ணார்கள் உங்களை, அவாவட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இவர்களை ஆகாரமா வச்சுண்டு இல்ல வெறுமையை ஹிம்சா பராளாக இவர்களை கொண்டு அடிச்சுட்டு இருக்கான், இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் அவளுக்கு ராட்சசா அப்படின்னே பேர். ரிஷிகள் வந்து இவாளுக்கு ஹிம்சை பண்றாளா, இல்ல அவ பாட்டுக்கு தவஸ் பண்ண போறா, அவ பாட்டுக்கு யாகம் பண்ண போறா, அவ பாட்டுக்கு வேற ஏதோ நல்ல காரியங்கள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, வேற எதுவும் பண்ணிருக்கா, காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள் இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே இருக்கணும் தான் அவ வந்துருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் ஹிம்சை தவிர வேற தெரியாமல் அவளையே ஹிம்சை பண்ணி இப்படியே காலம் கழிச்சுட்டு இருக்கிற இவா கிட்டேருந்து ஒரு ரக்ஷ வேணும்னு போது பெருமாள் என்ன பண்ற,
கட்டாயம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனஸ்தானத்துல 14,000 பேரை அப்படி வதம் பண்ண உடனேயே தன் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் துகாவகம் அப்படின்னு ஸ்லோகம் அழகா வரும். இப்ப 14,000 பேரை கொண்ட உடனே மகரிஷிகளுக்கு அப்பதான் நிம்மதியா ஓரளவுக்கு ஆச்சு. ஏன்னா ஆதாரமே வாழ்வாதாரமே இல்லை, உயிரே இல்லை அப்படிங்கிற நிலை மாதிரி இப்போ உயிர் பிழைக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தானே ஆச்சு. அதனால அந்த ரீதியில இப்படி ஏகிப்பச்சு சரீரானின்னு கூட்டு காண்பிக்கிறாரோ அந்த மாதிரி இப்ப திருத்தாயாரும் பெரிய பெருமாள் கிட்ட மேல மேல சொல்லி சொல்லி பார்த்து கஷ்டமெல்லாம் பூர்த்தியா சொல்ல முடியாமல் இவள் தீரத்தின் பெண்ணை கூட்டு முன்னாடி நிறுத்திட்டலாம் பெருமாள் கிட்ட. பெரிய பெருமாள் கிட்ட இதோ இவள் பக்கம் நீ என்ன செய்ய போகிறாய், என் செய்கின்றாய், இவளை பார், உன்னை பிரிந்து கண்ணனே கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரைக்கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைதுழாயிருக்கும் இப்படிப்பட்ட இவள் திறத்து என் செய்கின்றாய், நீ என்ன சொல்ல போகிறாய் என்பதாக பெரிய பெருமாளும் இறங்கும்படியாக அந்த தன்னுடைய திரு பெண்ணினுடைய நிலையை எடுத்துச் சொல்கிறார். அப்படின்னா இங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் ஜெபனோபட்ட தாத்பரியத்தான் வழியில ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப சொல்ல போறேன். என்ன கேட்ட சீரங்கே சன்னிதானா, இந்த பாசுரத்துல பரம தாத்பரிய விஷயம் அதுதான். ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் இருந்து பொதுவாக சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில வந்து திவ்ய தேசங்களை பொதுவாக குறிப்பிட மாட்டார், அந்த அந்தந்த பாசுரங்களில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை எல்லாம் குறிப்பிடுவார். ஆனால் திருமலையை சொல்லும் போது அப்போ அழகாக அந்த திவ்ய தேசத்துல திவ்யமான க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் வசித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். எங்க அந்த ஒளிவில் காலம் எல்லாம் பாசுரத்துல அங்கே சொல்லும்போது அந்த க்ஷேத்திர மகிமையினாலே பெயர் பெற்று அங்கே எம்பெருமான் தெளிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி என்பதாக எழில்கொள் சோதியாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்ற. தானோ அத்கர்ஷா சுதீத்தம் அப்படின்னு சொல்ற, ஆச்சரியமான திவ்ய ஸ்தானத்திலே வந்து பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு. அடுத்தது திவ்ய தேசத்தினுடைய திருநாமத்தை சுவாமி தேசியம் சொல்றது இங்கதான் சீரங்கே சன்னிதானாத்து அப்படின்னு. இப்பதான் அந்த திருவேங்கடமுடையானுக்கும் அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய முடிச்சு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் அது அந்த தாத்பரிய ரத்னாவளியில் கூட நம்ம ஆச்சரியமாக புரிஞ்சுக்கலாம். அதனால பக்தர்களுக்கு அனுகூலம் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்திலே வந்து எழுந்தில்லி இருக்கிறோங்கிறது 10 பாசத்திலே வரப்போறது. இந்த கூட முதல் பாசத்திலே பரமசாரமாக இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் என்பதாக நாம் தாத்பரிய ரத்னாவளியில் பார்க்கிறோம். தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் முதலான விவரங்களை எல்லாம் நாம் அடுத்த தடவை பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.